வணக்கம். செய்தி சுருக்கம். தமிழகத்துல இப்போ இருக்கிற ஊரடங்கு அப்படியே ஆகஸ்ட் 31 வரைக்கும் நீடிக்குமா? தமிழகத்தில் தற்போதுள்ள ஊரடங்கு ஆகஸ்ட் 31 வரை நீட்டிக்கப்படுவதாக தமிழக முதல்வர் பழனிசாமி அறிவித்துள்ளார். ஆகஸ்ட் மாதத்தில் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் முழு அடைப்பு அமலில் இருக்கும். சென்னை காவல் எல்லைக்குட்பட்ட நோய் கட்டுப்பாடு பகுதி தவிர மற்ற பகுதிகளில் தொழில் நிறுவனங்கள் 75% பணியாளர்களுடன் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. டீ கடைகள் காலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை 50% இருக்கைகளுடன் செயல்படலாம். உணவகங்களில் காலை 6 மணி முதல் 9 மணி வரை பார்சல் சேவைக்கு மட்டும் அனுமதிக்கப்படுகிறது. காய்கறி மளிகை கடைகள் காலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரையும் மற்ற கடைகள் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரையும் செயல்படலாம். சிறிய வழிபாட்டு தலங்களில் மட்டும் பொதுமக்களுக்கு அனுமதி. மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்லும் போது வெளி மாநிலங்களில் இருந்து வரும்போதும் இ பாஸ் கட்டாயம். மாநிலங்களுக்குள்ளும் மாநிலங்களுக்கு இடையேயான பொது மற்றும் தனியார் பேருந்து போக்குவரத்துக்கும் தடை தொடரும். பெரிய கோவில்கள், தங்கும் விடுதிகள், வணிக வளாகங்கள், பள்ளி கல்லூரிகள் உள்ளிட்ட அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கு தற்போதுள்ள தடை தொடரும். மெட்ரோ ரயில், தியேட்டர்கள், ஜிம்கள், மதுக்கூடங்கள், பூங்காக்கள், சுற்றுலா தலங்கள், அரசியல், சமய, கல்வி, கலாச்சாரம் உள்ளிட்ட அனைத்து வகை பொது நிகழ்வுகளும் தடை விதிக்கப்படுகிறது. கடையில 4 பேர் சேர்ந்து நின்னாவே தொற்று வந்துடும்னு மூட சொல்றாங்க, ஆனா ஒரு அமைச்சரே இப்படி பண்ணலாமா? சென்னை மருத்துவமனையில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று குணமடைந்த அமைச்சர் செல்லூர் ராஜு மதுரைக்கு வந்தார். கொரோனா மருத்துவமனை சாலையில் உள்ள அதிமுக அலுவலகம் முன் சாலையோரம் மேடை அமைத்து பட்டாசுகள் வெடித்து தொண்டர்கள் அமைச்சரை வரவேற்றனர். 500க்கும் மேற்பட்டவர்கள் சமூக இடைவெளியின்றி கலந்து கொண்டனர். வரவேற்பு விழாவால் போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்பட்டது. ஊரடங்கு உத்தரவை அமைச்சரே அப்பட்டமாய் மீறியது பொதுமக்களை அதிருப்தி அடைய செய்தது. மலையாள நடிகர் அனில் முரளி திடீர்னு இறந்து போயிட்டாரு, என்ன காரணம்? மலையாள நடிகர் அனில் முரளி உடல்நலக் குறைவால் இன்று உயிரிழந்தார். அவருக்கு வயது 56. கல்லீரலில் ஏற்பட்ட நோய்க்கு சிகிச்சை எடுத்து வந்தார். உடல்நிலை மோசமான நிலையில் கொச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது உயிர் பிரிந்தது. 1993 வெளியான கன்னியாகுமரியில் ஒரு கவிதை என்ற மலையாள திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானவர். மலையாளம், தமிழ், தெலுங்கு மொழிகளில் 200க்கும் மேற்பட்ட படங்களில் வில்லன் மற்றும் குணச்சித்திர நடிகராக நடித்துள்ளார். தமிழில் நிமிர்ந்தனில், தனி ஒருவன், கணிதன், அப்பா, கொடி, தொண்டன் உள்ளிட்ட பல படங்களில் அனில் முரளி நடித்துள்ளார். அவரது மறைவுக்கு மலையாள திரையுலகினர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ஸ்கூல் பசங்களுக்கு ஆன்லைன்ல 3 மணி நேரத்துக்கு மேல கிளாஸ் எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பள்ளி மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக கல்வித்துறை அறிவித்துள்ளது. முழுமையான இணைய வழி, பகுதி அளவு இணைய வழி, ஆஃப்லைன் மோட் ஆகிய முறைகளில் வகுப்புகள் நடத்தலாம். ஆகஸ்ட் 3 தேதி முதல் தனியார் டிவி மூலம் பாடங்கள் ஒளிபரப்பப்படும். எல்கேஜி, யுகேஜி குழந்தைகளுக்கு ஆன்லைன் வகுப்பு நடத்தக்கூடாது. 1 முதல் 8 வகுப்பு வரை 1.5 மணி நேரமும், 9 முதல் 12 வகுப்பு வரை 3 மணி நேரம் மட்டுமே வகுப்புகள் எடுக்கலாம். ஒவ்வொரு வகுப்புக்கும் இடையே 10 முதல் 15 நிமிடங்கள் இடைவேளை இருக்க வேண்டும். ஒவ்வொரு வகுப்புக்கும் 45 நிமிடங்களுக்கு மேல் இருக்கக்கூடாது. கன்னியாகுமரி குழித்துறையில் அண்ணாதுரையின் சிலை இடத்தில் காவி கொடியை கட்டி குப்பையை வீசி சென்றுள்ளனர். போலீசார் அதை அப்புறப்படுத்தி விசாரித்து வருகின்றனர். தலைவர்கள் சிலையை களங்கப்படுத்தும் விஷமிகள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என துணை முதல்வர் OPS கூறியுள்ளார். அமைச்சர் உதயகுமார் அமைதியை சீர்குலைப்பவர்களை இரும்பு கரம் கொண்டு முதல்வர் ஒடுக்குவார் என்றார். திமுக தலைவர் ஸ்டாலின் தங்களை அடையாளம் காட்டிக்கொள்ள முடியாதவர்கள் மறைந்த மாமேதைகள் மீது வன்மம் காட்டுகிறார்கள், அவர்களை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சென்னைக்கு அடுத்தபடியாக மதுரையில் 1,39,311 பேருக்கு கொரோனா டெஸ்ட் செய்யப்பட்டுள்ளதாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை டீன் சங்குமணி தெரிவித்தார். கொரோனா டெஸ்ட் முடிவு சான்றிதழை சம்பந்தப்பட்டவர்களுக்கு மொபைல் போனில் அனுப்பி வைக்க வசதி செய்யப்பட்டுள்ளது. மருத்துவமனையில் ஆக்ஸிஜன் வசதியுடன் 770 படுக்கை வசதிகள் உள்ளன. 5 பேர் பிளாஸ்மா சிகிச்சையில் குணமடைந்துள்ளதால் அரசிடம் பிளாஸ்மா வங்கி வசதி கோரியுள்ளோம் என்றார். வெளிமாநிலங்களில் இருந்து வந்தவர்களால் புதுச்சேரியில் கொரோனா அதிகமாகிவிட்டது என முதல்வர் நாராயணசாமி கூறியுள்ளார். இனிமேல் தொற்று பாதித்தவர்களின் வீடு மட்டுமே தனிமைப்படுத்தப்படும். வெண்டிலேட்டர், கவச உடை வழங்கிய மத்திய அரசு நிதி வழங்கவில்லை.
கொரோனா அதிகரித்து வருவதால் தடுப்பு நடவடிக்கைக்கு 975 கோடி ரூபாய் கேட்டுள்ளோம் என்றார். அரியலூர் அழகாபுரத்தைச் சேர்ந்த ஆசிரியர் ராமன் ஆண்டிமடத்தில் இருக்கும் வங்கி ஏடிஎம்முக்கு சென்றார். கார்டை செருகி பின் நம்பரை டைப் செய்ததும் 500 ரூபாய் நோட்டுகளாக 9000 ரூபாயை கொடுத்தது ஏடிஎம். குழப்பமடைந்த ராமன் செல்போனில் அக்கவுண்ட் பேலன்ஸ் பார்த்தார். பணம் குறையவில்லை. மீண்டும் கார்டை செருகி 1000 ரூபாய் எடுத்தார். அக்கவுண்டில் பணம் கழிந்தது. அந்த 9000 ரூபாய் வேறொருவர் அக்கவுண்டில் இருந்து வந்ததை உணர்ந்த அவர் ஆண்டிமடம் போலீசில் பணத்தை ஒப்படைத்தார். போலீசார் பாராட்டினர். கோவை சூலூர் பஸ் நிலையம் அருகே இருக்கும் கடையில் 5 ரூபாய்க்கு விற்கப்பட்ட குழாய் வடிவிலான விசிலை பள்ளி மாணவர்கள் வாங்கியுள்ளனர். அதன் மீது ஒட்டப்பட்டிருந்த காகிதத்தை பீத்த போது அதற்குள் ஆபாச படச்சுருள் சுற்றப்பட்டிருந்தது. அதை வீசிவிட்டு புதிதாக 3 விசில்கள் வாங்கியுள்ளனர். அதிலும் ஆபாச படச்சுருள் இருந்துள்ளது. பெற்றோர் அளித்த புகாரை அடுத்து போலீசார் கடையில் இருந்த விசில்களை பறிமுதல் செய்து விசாரித்து வருகின்றனர். திருவாரூர், மருத மாணிக்கம், பெரும்பண்ணையூர், வேலங்குடி, திருக்கொட்டாரம் உள்ளிட்ட கிராமங்களில் 3 நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்தது. இக்கிராமங்களில் சுமார் 300 ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழை நீரில் முற்றிலும் மண்ணில் சாய்ந்தன. மழை நீரை வடிய வைத்து வரும் விவசாயிகள் தொடர்ந்து மழை பெய்தால் நெற்பயிர்கள் அழுகி வீணாகிவிடும் என்று கவலையில் உள்ளனா்.